यस्यवाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। काञ्चीपुरी यस्य हि जन्मभूमिः विहारभूर्वेङ्कटभूधरेन्द्रः वासस्थली रङ्गपुरीतमीड्यम् श्रीवेङ्कटेशम् कुरुमाश्रयामः। यत्पदाम्भोरुहध्यानुध्वस्था शेषगल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्देः यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இதற்கு முன் உபன்யாசத்தின் பொழுது விஸ்வக்சேனருடைய விசேஷங்களை பார்த்தோம். விஸ்வக்சேனருடைய விசேஷங்களை சொல்லும் பொழுது தொதீய புக்தோஜித சேஷபோஜினா த்வஜான சிருஷ்டாத்மபரேண யத்யதாம் பிரியேண சேனாபதினான்யவேதது ததானுஜானந்தமுதாரவீக்ஷணைஹி என்பதாக அருளித்தார். விஸ்வக்சேனருக்கு உண்டான விசேஷம் என்ன என்று கேட்டால், தொதிய புக்தோஜித சேஷ போஜனம். எம்பெருமான் அமுது செய்து மிகுந்ததை உண்பது, அதுதான் விஸ்வக்சேனருக்கு உண்டான ஒரு விசேஷம் என்று சொல்லுகின்றார். இது எல்லாருமே எம்பெருமான் அமுது செய்த பிரசாதத்தை தான் உண்ண வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்தோஜித சேஷ போஜினா என்பதாக அவருக்கு விசேஷமாக சொல்லப்பட்டது. துவயா நிஷ்டாத்மபரேண என்பது பெருமாள் வச்சிருக்கிறான், அதாவது உபய விபூதி நிர்வாகத்துவம், எல்லா விபூதிய உபய விபூதிக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கவன் கேட்பான். அதை நிர்வாகம் பண்றது யாருன்னாக்க இவரிடத்துல ஒப்படைச்சிட்டார். சீஃப் செக்ரட்டரி மாதிரி இருந்திருக்கார், சேனாபதியாக இருந்திருக்கார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டேரா. அதுல லோகத்துல இருக்கட்டும், அப்ப எல்லாம் ஜெகத் வியாபார வர்க்கம்னு சொல்லிருக்க, சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை கூட அவர் பாத்துக்கிறாரா அப்படின்னாக்க, அப்படி எல்லாம் இல்ல. அதை தவிர மீதி எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறார். அசுரர்களை சிக்ஷிக்கிறது, சாதுக்களை ரட்சிக்கிறது, இப்படி எல்லாத்தையுமே அவர் பாத்துக்கிறதாக இருந்திருக்கு என்று சொல்றார். அப்பேற்பட்ட விஸ்வக்சேனர் துவயான சிருஷ்டாத்மபரேண யத்யதாம் பிரியேண சேனாபதினான்யவேதித்து என்பதாக சொல்லுகின்றார். அப்புறம் மிகவும் பிரியமாக எல்லாருக்கும் அன்பனாக இருந்திருக்கார், சேனாபதியாக இருந்திருக்கார். எது எதெல்லாம் எந்தெந்த காரியத்தெல்லாம் எந்த மாதிரிலாம் விண்ணப்பம் செய்கிறாரோ அது எல்லாத்தையும் ஒரு கட்டாட்சத்தாலேயே அது அப்படியே செய் என்று நியமித்தருள் பவனாக எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்க, வேறு வாய் திறந்து கூட ஒன்னும் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும். ஆனா அவருடைய ஸ்வரூபம், விஸ்வக்சேனருடைய ஸ்வரூபம் எம்பெருமானிடத்துல சொல்லிட்டு செய்யறது. பெருமாள் என்ன பண்ணுவார்னா, இவரிடத்துல ஒரு பெரிய ஒரு இருக்கிற ஒரு மகாவிசுவாசத்தினால இவர் எது செய்தாலும் நல்லதுதான் செய்வார், பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொண்டுதான் அவர் செய்வார் என்கிறபடி அவர் சொல்வதற்கெல்லாம் ஒரு கண் பார்வையினாலேயே அங்கீகாரம் பண்ணுபவராக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட விஸ்வக்சேனரோடு கூட சேர்ந்து இருந்திருக்கிற எம்பெருமானை அவரை இப்போ மங்கள எப்ப நாம சாசனம் பண்ண போறோம் என்பதை ஆளவந்தார் சொல்லுகின்றார். இப்பேற்பட்ட இதுவரைக்கும் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் என்று நித்தியசூரிகளிலே முக்கியமானவர்களாக சொல்லப்படுகின்ற மூன்று பேருடைய வைபவத்தை சொல்லி அவர்களோடு சேர்ந்து இருப்பதனாலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வைபவத்தையும் அருளி செய்தார். இது இதற்கு அடுத்தது
இந்த மூணு பேர் மாத்திரமில்ல அங்க இருக்கிறவன், எத்தனையோ நித்தியசூரிகள் அங்கு எழுந்தருள் இருக்கின்றனர். அவர்கள் எல்லோரோடையும் சேர்ந்து இருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தினாலே மூணாவது ஸ்லோகம். நித்தியசூரிகளுடைய முக்கியமாக இருந்திருக்கிற மூன்று பேர் தவிர மீதி பேர்லாம் அசங்கியாக்கமாக இருக்கார். ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, எண்ணிக்கையில அடங்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள் நித்தியசூரிகள். அவர்களும் நமக்கு அனுபவிக்க பிராப்தியத்தேன அனுபவிக்க தகுந்தவர்கள் தான். என்ன, எம்பெருமானுடைய விபூதி எது எது இருந்திருக்கோ அந்த விபூதிகள் எல்லாமே நமக்கு அனுகூலமானவை தான் என்று சொல்லுகின்றார். ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்திலே சுவாமி ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார், பெருமானுடைய விபூதி இந்த லீலா விபூதி இருக்கட்டும், அந்த சிவகுண்டத்தில் இருக்கிற நித்திய விபூதி எல்லாமே, பெருமாளுடைய விபூதிகள் எல்லாமே சுவாமி உகந்தது, சுவாமிக்கு உகப்பாக இருக்கிறது எல்லாம் தாசனுக்கு உகப்பாக இருக்கும். ஆகையால சுவாமி உகந்தது என்கிற கணக்கிலே நமக்கும் அந்த எம்பெருமானுடைய விபூதியிலே எல்லாமே உகப்பானதுதான் என்று கொள்ள வேண்டும். இது நடக்கலையே, இங்க நாம் சிலவற்றை விரும்புகிறோம், சிலவற்றை வெறுக்கின்றோம். இந்த விருப்பு வெறுப்பு என்பது வருகின்றது, எதனால் வருகின்றது என்று கேட்டால், நம்மளுடைய புண்ணிய பாப விசேஷங்கள். நம்மளுடைய புண்ணியத்தினாலே விருப்பு ஏற்படுகிறது, பாபத்தினாலே அதே விஷயத்திலே வெறுப்பு ஏற்படுகிறது. சுவாமி ரகசிய திரைசாரத்திலே சாதிக்கின்றார், சுனிஷ்டா வித்யான அதிகாரத்திலே ஒருவருக்கு நம்மை பிடிக்கவில்லை என்று சொன்னால் நம்மளை இகழ்கிறார்கள், நம்மிடத்திலே துவேஷிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால், நம்மளுடைய பாப விசேஷம்தான் என்று சொல்லி நாம் நடந்து கொள்ள வேண்டுமா? இதுதான் ஸ்வரூப கிருத்தியம். நம்மளுடைய ஸ்வரூபத்தை, உண்மையான நிலைப்பாட்டை அறிந்தவர்கள், பிரபந்தனுடைய நிலைப்பாட்டை அறிந்தவர்கள் செய்ய வேண்டியது. அதுல ரெண்டு விதமாக சொல்றது. எப்படி என்று கேட்டால், யாரானா நம்ம விசாரிக்க நம்மள ஒரு தகாத வார்த்தைகளை சொல்லி நம்ம மனசு புண்படும்படியாக யாரான நடந்து கொண்டார்களானால் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், நாம நினைத்துக் கொள்ள வேண்டும். இவா சொல்ற வார்த்தையெல்லாம் நமக்கு சரீரத்தை குறித்து சொல்வதாக இருந்துன்னாக்கா, பிரயாசம் பண்ணுவதாக இருந்துன்னா அது சரீரத்துலதான் போகுமே தவிர ஆத்மாவில போகாது. இவனை சொல்லும் போது குள்ளன் கரப்பன் அப்படின்னு ஏதனா சரீரத்தினுடைய நிலைப்பாட்டை கொண்டு ஒரு நம்மளை குறித்து அவதூறாக இருந்தால் அதுக்காக விசாரப்பட வேண்டாம். இது சரீரம் அனித்தியமானது, அதை பத்தி சொன்னார்னா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்ல, ஆத்மாவில சம்பந்திக்காது என்று சொல்றோம். நம்மளுடைய குணங்களை பார்த்தோ செயல்களை பார்த்தோ சொல்வதாக இருந்தாலும் கூட அப்பவும் நாம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஐயோ நம்மள வெசி நம்மள ஒரு திட்டி அவ நம்மளுடைய பாபத்தெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாளே என்று அனுதாபப்பட வேண்டும் என்பதாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சப்யமானந்தம் பாபம் சபந்தம் அதிகச்சதி. யார ஒருத்தன் போய் சபிக்கிறார்களோ அவர்களுடைய பாபங்கள்லாம் அந்த சபிக்கிறவனுக்கு போய் போய் சேர்றதுதான். இப்படி நம்மள வெய்யறதுனால அவளுக்கெல்லாம் நம்ம பாப்பம்லாம் அவளுக்கு போய் சேர்ந்துடுறது என்று நாம் விசாரப்படணும். இதுதான் ரூபம் என்பதாக சொல்லுகின்றார். இங்க சொல்லும் பொழுது இங்க என்ன, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களாக இருக்கின்ற அனந்தகருட விஷக்சேனர்கள் தவிர எத்தனையோ நித்தியசூரிகள் உள்ளனர். அத்தனை நித்தியசூரிகளும் கூட எப்படி எம்பெருமான் அனந்தகருட விஷக்சேனர் இவர்கள்லாம் நமக்கு உகப்பாக இருந்திருக்காளோ, நம்மளாலே கொண்டாட தகுந்தவர்களாக இருக்கின்றனரோ, அதே மாதிரியாக தான் அவர்களும் நம்மால் கொண்டாட தகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பற்றி சொல்கின்ற
ஹதாகிலக்லேசமலைஸ்வபாவதாஹிலக்லேசமலைஹி க்லேசமலைஹி அகிலக்லேசமலைஹி ஹதாஹ. இவர்களிடத்திலே கிளேசமலங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் அழித்தவர்களாக இருந்திருக்கா என்று சொல்றார். கிளேசம் என்பது என்ன என்று கேட்கும்போது யோக சூத்திரத்திலே அருளி செய்கின்றார், அவித்யா அஸ்மிதா ராக துவேஷாபிநிவேசாக கிளேசாக என்பதாக. அவித்யன்றது அஜ்ஞானம். அஜ்ஞானம் என்று சொன்னால் ஒரு வஸ்துவை அந்த வஸ்துவாக தெரிந்து கொள்ளாமல், அஜ்ஞானத்தினுடைய காரியம் என்னன்னாக்க அந்த வஸ்துவை வேறொன்றாக தெரிந்து கொள்வதற்கு, அதுதான் அஜ்ஞானம்ன்றது. சாதாரணமாக ஆத்மாவை சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக தெரிந்து கொள்ளாமல் சரீரமே ஆத்மா என்று நினைப்பதற்கு அது அஜ்ஞானம் ஒண்ணு. அதே மாதிரி ஒரு கயர் இருக்கு, கயிறை பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க அது அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம்ன்றது அவித்யனுடைய காரியமாக இருந்திருக்கு. அஸ்மிதா என்பது என்னன்னா நான் என்கின்ற திமிர், அது எல்லாரையும் அழிச்சிடும், எல்லா சமயத்திலையும் அது அழிச்சிடும். எனக்கென்ன குறவுன்னு நாம நினைச்சோம்னாக்கா நமக்கு தான் குறவு வரும். இது ஒவ்வொருத்தரும் பிரத்யக்ஷமாக அனுபவிக்கிற ஒரு விஷயம். எனக்கென்ன இப்போ அழியும், பிரதி உபன்யாசத்தும் பொழுதும் நான் இது நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு சமயத்திலையும் என்ன பரவாயில்ல பாத்துக்கலாம், ஒன்னும் ஏற்கனவே புத்தகங்களை பார்க்காதே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம போனோமானாக்கா, உபன்யாசம் பண்ணிருக்கோம் இது என்ன புதுசான்னா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனோமானாக்கா அன்னை தினத்துல ஒரு வார்த்தை கூட வராது. இதே நாம பயந்துண்டு இன்னைக்கு நாம இதுக்கு பார்த்துட்டு புத்தகத்தெல்லாம் பார்த்துட்டு போனோம், இப்படி பார்த்துட்டு போகச்சேயும் ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுன்னாக்கா அது நேரம் அமையணும், நல்லபடியா அமையணும்னு நினைச்சு போனோமானாக்கா அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால அது பிரசரம்ன்றது வரும். எப்ப நான்ன்று நினைச்சிட்டு நமக்கு என்ன குறைச்சல்னு நினைச்சிட்டு எந்த காரியம் பண்ணோம்னாலும் அந்த காரியம் இருக்க அது செவ்வனே ஈடுபடாது, நிறைவேறாது. இது இந்த நான்ற திமிர் இருந்திருக்கு, அதுக்கு அஸ்மிதா என்ற பெயரு. ராகம் துவேஷம், ஒரு வஸ்துவனிடத்துல வெறுப்பு, ஒரு வஸ்துவனிடத்துல வெறுப்பு. அபினிவேசம், ஒரு நீச்சமான வஸ்துவை அடைந்தே தீரணும் என்று நினைக்கிறது. இவை எல்லாம் இந்த ஐந்தும் சேர்ந்து யோகசூத்திரத்திலே சொல்லும் பொழுது கிளேசங்கள் என்று சொல்லப்பட்டன. இது ராகம் துவேஷம். ராகம் என்று ஆசைன்னு சொல்றோம். ஆசைன்றது எதை சொல்றது, எந்த ஆசையில சொல்றது அப்படின்னா, இது பகவத் விஷயத்துல இருந்ததுன்னா அந்த ஆசையை பத்தி விசாரம் இல்ல. பகவத் விஷயம் தவிர வேறு விஷயங்கள்ல வைக்கக்கூடியதான இருக்கிற ஆசை இருக்க அந்த ஆசை. அதே மாதிரி துவேஷம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரிடத்துல இருக்கிற ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பு என்ன காரணத்தினாலேன்னு சொல்லாத நினைக்காதையே தானா வரக்கூடிய ஒரு வெறுப்பு. என்ன பாக்குறான், பாக்கச்சே என்ன பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஏன்டா பிடிக்கல, அவனோட என்ன பேசினியா, அவன் நல்லபடியா, ஏன் உனக்கு ஏதனா உன்னை புண்படுத்துற மாதிரி ஏதனா வார்த்தை சொன்னானா, உனக்கு கோபம் வர மாதிரி ஏதனா நடந்து கொண்டானா என்று கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்ப ஏன்டா பிடிக்கலன்னு, என் மனசு என்னமோ அவனை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்றது, ஆகையில எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற பாருங்க. இது நிஷ்காரணமான ஒரு துவேஷம். இவையெல்லாம் இந்த துவேஷங்கள் அபினிவேசம் இந்த ஐந்து கிளேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவைகள் இந்த கிளேசங்கள் கிளேசங்களுடைய ஒட்டுமொத்தத்தையும் சொல்றது அகில கிளேசம் என்பது. இந்த கிளேசங்களே தான் மலமாக சொல்லப்படுகிறது. மலம் என்றது அசுத்தமான வஸ்துக்கள். இந்த ஆத்மாவுக்கு இது அசுத்தமான வஸ்துக்களாக இருந்திருக்கிற இவைகள் துளி கூட இல்லாததாக இருந்திருக்கவர் கிளேசமலை, ஒக்கடிக்கப்பட்டதாக கிளேச மலங்களை உடையவர்களாக இருந்திருக்கார்கள் என்று சொன்னார். இது நித்தியசூரி இவர்களுக்கு என்ன முக்காளுகளுக்கு கூட தகவல்லையோ என்ன ஏக்க பத்தா, இதுல மூணு விதமா சொல்லணும்.
பத்த முக்த நித்யால் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான ஜீவர்கள் இருக்கின்றன. அதில் பத்தர்கள் இந்த கிளேசம் வளங்களாலே சூழப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார். பத்தர்கள்லாம் முக்தர்கள் ஒரு சமயத்திலே இந்த கிளேசம் வளங்களாலே சூழப்பட்டு இருந்து இப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு இருப்பவர்கள் முக்தர்கள். ஆனா இவர்கள் இருவரை காட்டிலும் வேறுபட்டவர்களாக இருப்பவர் தான் நித்தியர்கள் என்று சொல்லக்கூடிய நித்தியசூரிகள். அதுக்காக தான் அந்த நித்தியசூரிகளை தெரிவிப்பதற்காக தான் ஸ்வபாவதா என்கிற சப்தத்தை இங்கு பிரயோகம் பண்ணியிருக்கிறார். ஸ்வபாவதா என்று சொன்னால் இயல்பாகவே அதாகில கிளேசமலை, இயல்பாகவே போக்கடிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற கிளேசமலங்களை அகில கிளேசமலங்களை பிடித்தானவர்களான நித்தியசூரிகள் என்று சொல்றார். தத்விஷ்ணோ பரமம் பரகம் சத்யந்தி சூரயா அவள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கா அப்படின்னு சூரியகாம் எப்பொழுதும் எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், சேவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். தங்களுடைய திருக்கண்களாலே எம்பெருமானுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை பெறுபவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் நித்தியசூரிகள். ஏற்கனவே சொல்றபடி இந்த ஜீவன்கள் இருக்கும் பொழுது இவர்களை ஒரு ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம். பகம் சொல்ல செய்யும் அப்பிரதிபுத்தாக பிரதிபுத்தாக என்று சில பேர். இப்போ இதுல சில பேர் இருக்க அப்பிரதிபுத்தாக அவள்லாம் எப்படின்னாக்க இந்த அவித்ய அஸ்மிதா ராக துவேஷ அபிநிவேசங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஐந்து கிளேசங்களாலே முழுவதுமாக சூழப்பட்டு அதையே நினைத்து கொண்டு அதை வேணும்னு ஆசைப்படுறது இது நினைக்கிறது இப்படி எல்லாம் இருந்திருக்கிறவா இருக்காள் அவள்லாம் அப்பிரதிபுத்தாள். பிரதிபுத்தாள்ன்றவா யாருன்னாக்க இவற்றில் சில கிளேசங்கள் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறவர்கள். அவளிடத்திலேயே சில கிளேசங்கள் இருக்கு, ஆனா எல்லா கிளேசங்களும் இல்லாமல் ஒரு சில கிளேசங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய இதிலேயே இந்த சாம்சாரிக மண்டலத்திலேயே விவேகியாக இருக்கிறவர்கள் பிரதிபுத்தர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். அதற்கடுத்தது சொல்லப்படுகிறது யாருன்னா இதிலேந்து ஒரு உபாய அனுஷ்டானம் பண்ணி எம்பெருமானிடத்துல ஒரு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி அந்த பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ மோட்சத்தை அடைந்தவர்கள் அவர்கள் வரத்தை அதாகில கிளேசமலாக என்று சொல்லுகின்றார்கள். இந்த கிளேசமலங்கள் அவரிடத்திலே இல்லாதவர்களாக இருக்கின்றவர்கள் என்று சொன்னார். அடுத்ததாக சொல்லுபவர்கள் ஒரு சமயத்திலும் இதனுடைய சம்பந்தமே இல்லாதவர்களாக இருந்திருக்கிற நித்தியசூரிகள் அவர்களை தெரிவிப்பதற்காக ஸ்வபாவதா என்கிற சப்தத்தை சொல்லுகின்றார். இப்படி இவர்களுக்கே உண்டான ஒரு விசேஷம் அது தத்விஷ்ணோ பரவன்ன. அது மாத்திரமில்ல இவெல்லாம் என்ன பண்றன்னா தத்விப்ராசோ விபன்யவோ ஜாகிருபாகம் சஸ்தமிந்தது அவர்கள்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். எப்பொழுதும் எம்பெருமானை சேவித்துக் கொண்டே இருப்பதனாலே பகவத் கைங்கரியத்தை செய்து கொண்டே இருப்பதனாலே அவளுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது. ஸ்வதானுகூல்யைகரசைஹி அவர்களை பொறுத்தவரை உமக்கு அனுகூலமாக நடந்து கொள்வதே அதிலேயே ரசத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விஷயத்திலே ரசம் இருக்கும். ரசம் ரசம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொன்ன அவளுக்கு ஒரு ஈடுபாடு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது. சில பேருக்கு இப்ப உபன்யாசாதிகள் சத்விஷயங்களை கேட்பதிலே ரசம் இருந்து இது கேட்கிற நாள் போறதே தெரியாமல் கேட்டிருக்கிறது. இது சில பேருடைய ஒரு விசேஷம். இன்னும் சில பேருடைய விசேஷம் எம்பெருமான சேவிச்சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறது இருக்க அதுல ரசத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்களே. அது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு சொல்லும் பொழுது இவாளுக்கு ரசமாக இருக்கிறது என்ன, போக்கியமாக இருக்கிறது, இவாளுக்கு அனுபவிக்க தகுந்ததாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னாக்க
உனக்கு உகப்பாக இருப்பதே அவர்களுக்கு போக்கியமாக இருந்திருக்கிறது. அவ்வளவுதான் விசேஷம். இந்த இது ஒரு ரொம்ப சூட்சமா கவனிக்கணும். அவாவாளுக்கு ரசம்ன்றது என்னன்னு கேட்டோம்னாக்கா, அந்த ரசம்ன்றது யார் இருக்காளோ, யார் அனுபவிக்கிறாளோ, அவளிடத்துலதான் அந்த ரசம்ன்றது இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச வஸ்துவ நான் சாப்பிட்டேன்னாக்கா எனக்கு ரசமா இருந்திருக்குன்றது இருக்கு, அதுல அர்த்தம் இருக்கு. சரி, உமக்கு பிடிச்சமான வஸ்துல நீர் சாப்பிட்டேன்னா எனக்கு போக்கியமாக இருக்குமா? அது அப்படி எப்படி உண்டும்? உமக்கு பிடிச்ச வஸ்து செயல செய்யறதுன்றது இருக்கு, அதனால எனக்கு எப்படி போக்கியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, இங்க நெத்தியசூர்கள் விஷயத்துல இதுதான் சொல்லணுமா? இது ஒரு மாதா பிதாக்கள் விஷயத்துல பார்த்தோம்னா, அல்லது ரொம்ப பிரியம மித்திரன் இடத்துல, ரொம்ப பிரியமான நண்பர் இடத்துலயும் பார்த்தோம்னாக்கா இது தெரியும். அம்மா அப்பா என்ன பண்ணுவா அப்படின்னா, குழந்தைக்கு தனக்கு பிடிக்கிறது பிடிக்காததுன்றத பத்தியே அவ பார்க்க மாட்டா. குழந்தைக்கு பிடித்ததான வஸ்துவாக இருந்ததுன்னாக்க அந்த வஸ்துவை வாங்கி கொடுத்து அதை கொண்டு குழந்தை சந்தோஷப்படுறத பார்த்து இவா சந்தோஷப்படுவா. இவாளுக்குன்னு ஒரு தனி சந்தோஷம் கிடையாது, குழந்தையினுடைய சந்தோஷமே இவாளுடைய சந்தோஷம்னு இது மாதா பிதாக்கள் விஷயத்துல நாம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு விஷயம். ஒரு பிரியமான ஒரு நண்பன் வரான், அந்த நண்பன் பத்னியா இருந்துட்டு இருக்கான், அந்த பத்னியா இருந்துட்டு இருக்கச்சே அவன் வரான், அவனுக்கு சாதம் போடுறான், அப்பா வயிறு ரொம்ப சாதம் போட்டப்பா அப்படின்னு சொல்லி அவன் வாழ்த்தினான்னாக்க, அப்ப இவனுக்கு யார் சாதம் போட்டானா சாதம் போட்டவனுக்கு வயிறு ரொம்பிட்ட மாதிரி ஆயிடுமா? என்ன அந்த வார்த்தையே இவனுக்கு பரம போக்கியமாக இருந்திருக்கிறது. அந்த போக்கியத்தோன்றது எந்த இடத்துல இருந்துருக்கோ அதுதான் ரசம்னு சொல்றது. இவாளை பொறுத்த வரைக்கும் ரசம் எது என்ன, எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கக்கூடிய கைங்கரியத்தை தாங்கள் செய்தார்களே ஆனால் எம்பெருமானுடைய உகப்பே தமக்கு உகப்பு என்று நினைத்து செய்யக்கூடிய செயல்களை கைங்கரியங்களை உடையவர்களாக இருந்திருக்க, அந்த பரம கைங்கரியத்தையே போக்கியமாக உடையவர்களாக இருந்திருக்கிறவர்கள் என்பதாக சொல்றார். ததானு கொல்யைகரசைஹி, ததானு கொல்யைகரசைஹி தவோசிதைஹி, உனக்கே தகுந்ததாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற செயல்கள். ஒவ்வொரு செயல்கள் கைங்கரியங்கள்ல கூட நம்ம அவளுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய கைங்கரியங்களை தான் செய்யணும், எத்தவானா செய்ய முடியாது. அந்த எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய கைங்கரியங்கள் அந்த கைங்கரியங்கள் என்று சொல்றார். என்ன எம்பெருமான் எப்படிப்பட்டவராக எழுந்தருள் இருந்திருக்கார் என்று கேட்டால், அவர் அனாதியாக எழுந்தருள் இருந்திருக்கார். அதாவது எப்பொழுதுன்னு சொல்ல முடியாதபடி எப்பொழுதும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவர் எம்பெருமான். அவர் சர்வஜ்ஞராக எழுந்தருளுகிறார். அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் நம்மளுடைய சரீரம் போன்று அல்ல, அப்ராகிருதமான திருமேனி. அந்த அப்ராகிருதமான திருமேனிக்கு ஏற்றபடி அதற்கு ஏற்றபடி சர்வஜ்ஞனாக எழுந்தருளியிருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஏற்றபடி அனாதியாக எப்பொழுதுமே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுடைய ஒரு திருவிள்ளத்திற்கு ஏற்றபடியாக இருக்கக்கூடிய கைங்கரியங்கள் அந்த கைங்கரியங்கள் இது மூணுமே அந்த கைங்கரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தவோசிதைஹி, தவோசிதைஹி உனக்கு உச்சிதமாக இருந்திருக்கிற ஒண்ணு. இதுல ராஜாவா இருக்கார், ராஜாவுக்கு உண்டான ஒரு செயல். பாகவதத்துல ஒரு விஷயம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் சரி பாகவதத்திலையும் ரெண்டுலயும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அக்ரூரர் கம்சன் கிருஷ்ணனை அழைத்து வர சொல்லுகின்றார் என்கிற விஷயத்தை கண்ணனிடத்திலே சொல்லுகின்றார். சொன்ன உடனே கண்ணனும் பலராமனும் கிளம்பி போறா, இதுக்கு மதுராபட்டினத்துக்கு போறா. அந்த மதுராபட்டினத்துக்கு போகச்சே போற வழியில ராஜசபைக்கு போறமே, அந்த ராஜசபைக்கு இவாள்லாம் பாவம் திருவாயிரபாடியிலேருந்து வரா, ஏதோ ஒரு மூலகச்சம் மாதிரி உடுத்திண்டு, ஒரு வேட்டியை உடுத்திண்டு, ஒரு அழுக்கா ஒரு வேட்டியை உடுத்திண்டு, கையில புல்லாங்க வச்சுட்டு இப்படியே காலத்தை ஓட்டினவா இவா? ராஜசபைக்கு போகச்சே ராஜசபைக்கு போனா எப்படி போனா போகணுமோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அதுக்கு உண்டான ஆடை ஆபரணங்கள் அலங்காரங்களோடு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக அங்க வழியில பாக்கிறார். வழியில பார்த்தா
ஒரு சலவை தொழிலாளி இருந்துருக்கான். இந்த சலவை தொழிலாளி சில வஸ்திரங்கள்லாம் வந்து நல்லா பரிஷ்காரம் பண்ணி நல்லா மடிச்சு வச்சுட்டு இருக்கான். அவனை போய் கேக்குற, கண்ணன் போய் கேக்குற, பா இந்த இது ஒரு பட்டு சொக்கா இருக்க, இது யார் போட்டுக்கிற சொக்கா அப்படின்னு கேக்குற, இது மந்திரிமார்கள் போட்டுக்கிற சொக்கா அப்படின்னு, இந்த சொக்கா யார் போட்டுக்கிறது அப்படின்னு, இது ராஜா போட்டுக்கிற சொக்கா, இது இது யார், இது ராஜா உடுத்திக்கிற வேஷ்டி, இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொன்னானா. சொன்ன உடனே அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கொஞ்ச நாளி இந்த ராஜா போட்டுக்கிற சொக்காயும் ராஜா உடுத்திக்கிற வேஷ்டியும் எனக்கு கொடுத்து எனக்கா அதை உடுத்திட்டு போய் சபைக்கு போயிட்டு நான் அப்புறம் வந்து உனக்கு அவுத்து கொடுத்துடுறேன், அப்புறம் நான் என் துணியை நான் உத்திட்டு போயிடுறேன், உனக்கு இது பண்ணிடுறேன் அப்படின்றான். இந்த கான்வகேஷனும் போது ட்ரெஸ் போட்டுக்கிறா பாருங்கோ, அதுக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ வாடகை கொடுத்துட்டு அந்த கான்வகேஷனும் போது ட்ரெஸ் போட்டு வந்துட்டு அப்புறமா அதை அவுத்து கொடுத்துடுற மாதிரி நான் உனக்கு அவுத்து கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் கேக்குற அவர் சொல்றான். அதுக்கு அந்த வெண்ணா பதில் சொல்றான், அடாடடா நீ ஒரு யாதவர் குலத்துல வந்திருக்கிற ஒரு எட பையன், நீ போய் ராஜா உடுத்திக்கிற வேஷ்டிய நீ உடுத்திக்கிறதா, ராஜா போட்டுக்கிற சட்டைய நீ போய் போட்டுக்கிறதான்னு சொன்னான். உடனே கண்ணனுக்கு கோபம் வந்துட்டான், அவன் தலைய கிள்ளிட்டு ராஜா உடுத்திக்கிற வேஷ்டியும் ராஜா போட்டுக்கிற சட்டையும் போட்டு கிளம்பி போயிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது கந்தம் சந்தனம், அடுத்தது மாலை, இவையெல்லாம் அவ ரெண்டு பேரும் குடுத்துட்டான். ஆகையில அவள்கிட்ட அவளுக்கு அனுகிரகம் பண்ண தலைய கிள்ளிட்டு எடுத்து உடுத்தியும் போயிட்டார் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்தந்த இடத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சாதாரண விஷயமாக இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களே இருக்கும் பொழுது அந்த எம்பெருமானுக்கு செய்யக்கூடியதாக இருந்திருக்கிற கைங்கரியங்கள்ன்றது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை யோசனை செய்து பார்க்கணும். இங்க அனாதித்வம், சர்வஜ்ஞத்வம், அப்ராகிருதத்வம் இவையெல்லாம் பெருமாள் இடத்துல இருக்கக்கூடியது. தவோச்சிதைஹி, உன்னிடத்திலே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற, உனக்கு உகப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கின்ற, உனக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய தவோச்சிதைஹி, உனக்கு இருக்கக்கூடிய கைங்கரியங்கள், அந்த கைங்கரியங்களை இது எப்படி பண்றதுன்னு, ஸ்ரீஹீத தத்த பரிசார சாதனைஹி நிஷேவ்யமானம், ஸ்ரீஹீத தத்த பரிசார சாதனைஹி, அந்தந்த கைங்கரியங்களுக்கு சாதனங்களாக இருந்திருக்கிறவைகளை தரிப்பவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அவர்கள். இது ஒருத்தர் மாலை சமர்ப்பிக்கிறவர், ஒருத்தர் தூபம் சமர்ப்பிக்கிறவர், ஒருத்தர் தீபம் சமர்ப்பிக்கிறவர், ஒருத்தர் திருவாழி ஆழ்வான எழுந்தருளை பண்ணி கொண்டு இருக்கிறவர், ஒருத்தர் சங்கத்தாழ்வான எழுந்தருளை பண்ணி கொண்டு இருப்பவர், இப்படி எல்லாரும் அவரவர்களுக்காக நியத்தமாக ஏற்பட்டிருக்கின்ற கைங்கரியங்களை செய்பவர்கள் என்று பார்க்கணும். ஸ்ரீரங்கத்துல சேவிச்சவானாரம் பாசிருக்கும் பெருமாள் திருவாராசனத்தும் பொழுது அதை சேவிக்கிறது தான் நம்மளால முடியாது. அவாவாளுக்காக ஒவ்வொரு கைங்கரியங்கள், அதுக்கு ஒரு அருளப்பாடு இடுவார்கள். அந்த அருளப்பாடு இட்ட உடனே அவ வந்து அந்த கைங்கரியத்தை பண்றது, ஒருத்தருக்கு சாமரம் போடுறது, ஒருத்தருக்கு திருவாலை வட்டம் விசிறி விசிறுவது, ஒருத்தருக்கு தூபம் சமர்ப்பிக்கிறது, ஒரு தீபம் சமர்ப்பிக்கிறது, இது அர்த்தகால் சமர்ப்பிக்கிற ஒரு கைங்கரியங்கள். இப்படி சில சில பேருக்கு ஒரு சத்திரத்தை கொண்டு வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருப்பா, ஒருத்தர் வீணையை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா, ஒருத்தர் கட்டியம் சேவிப்பா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைங்கரியங்கள். அது பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல போய் சேவிச்சமானாக்கா அவாவாளுக்கு உண்டான கைங்கரியங்களுக்காக காத்துட்டு இருப்பா, அந்த கைங்கரியங்கள் முடிஞ்சதுன்னாக்கா அப்புறம் கிளம்பி போயிடுவா. இப்படி இதெல்லாம் இங்க பார்த்தா இப்படிதான் ஸ்ரீவைகுண்டத்துல அவாவாளுக்கு ஒவ்வொரு கைங்கரியம் இருந்துட்டு இருக்கும் போல இருக்கு, அந்த கைங்கரியங்கள்லாம் அவாவா செய்வா அப்படின்னு நம்மளால ஒரு அனுமானம் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீவைகுண்டம். அதுல எம்பெருமானார் ஏற்படுத்தி வைத்த இந்த திருவாராதன கிரமங்கள் இங்க ஸ்ரீவைகுண்டத்துல இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அவரவர்களுக்கு ஏற்பட்ட கைங்கரியத்தை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்துட்டு இருக்கிறார்களாம். கிரீத தத்தத் பரிசார சாதனை, அப்பேற்பட்ட அந்த பரிசார சாதனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நிஷேவியமானம் சசிவைஹி யதோசிதம், சசிவைஹி என்று சொன்னார், அதாவது இவாள்லாம் அவர்களாலே சூரியர்களாலே நியமிக்கப்பட்டவர்கள், உனக்கு முறையை உணர்த்தி அடிமை செய்பவர்களாக இருக்கின்ற நித்திய சூரிகளாலே யதோசிதம் நிஷேவியமானம்,
அவரவர்களுடைய சுரூபத்திற்கு தகுந்தபடி நிஷேவியமானம் சேவிக்கப்படுகின்றவனாக இருக்கின்ற உண்மை என்று சொல்ற. அதாவது தத்தத் அதிகார நியோகஸ்ய சேவியாபிப்பிராயஸ்யம் சுவாபாவிக தாசத்துவச அனுகுணம். அவர்கள் எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடியது தாசத்துவம். இவர்கள் நித்தியசூரிகளாக இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய திருமேனியை போலே இவர்களுடைய திருமேனியும் அப்ராகிருதமாக இருந்தாலும் கூட சதா பசியந்தி சூரியஹா என்று சொல்லும்படி எம்பெருமானையே எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த சமயத்திலையும் அந்த நிலைப்பாட்டிலும் கூட நாம் எல்லோரும் எம்பெருமானுடைய தாசர்கள், நாம் எல்லோரும் எம்பெருமானுடைய தாச வர்க்கங்களில் அடங்கினவர்கள் என்கிற எண்ணத்தோடு கூட அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம், நம்மை எம்பெருமான் இந்த கைங்கரியத்தில் நியோகம் பண்ணி இருக்கின்றார், அந்த கைங்கரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அபிப்பிராயம் இருக்குமா? அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிற நித்தியசூரிகளோடு கூட சூழ்ந்தவராக இருந்திருக்கிற எம்பெருமானை எப்பொழுது சேவிக்கப் போறோம் என்பதை பின்னாடி சொல்லப் போகின்றார். இப்படி நித்தியசூரிகளோடு கூட சேர்ந்ததை சொல்லுகின்றார். இங்கு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். நித்தியசூரிகள் இருக்கார், முக்தர்கள் இருக்கின்றனர், இப்படி எல்லாம் இருக்கார். இவ்வாறு சொல்லச்சு சீவிகுண்டத்துக்கு போனமானாக்க நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம்னாக்க இந்த பகவத் கைங்கரிய ரூபமான பிரம்மானுபவம். அந்த பகவத் கைங்கரியமான பிரம்மானுபவத்துல எல்லாம் வரணும். அதாவது தாமரம் போட்டாலும் வேத பாராயணம் பண்ணாலும் தாமரம் போடுற வாளுக்கு பெருமாளுக்கு, தாமரம் வச்சுக்கிற வாளுக்கு, திருவாலு வட்டம் சமர்ப்பிக்கிற வாளுக்கு வேத பாராயணம் பண்ணாக்க என்ன ஒரு சந்தோஷம் வருமோ பெருமாளுக்கு, அந்த சந்தோஷம் அவளுக்கும் வரணும். அதுதான பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது. இவாளுக்கு தாமரம் வீசறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், துவாரபாலுக்கால வாசல்ல நிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்காள்னாக்க உள்ள போய் சேவிக்கிற வாளுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் துவாரபாலுக்காளுக்கு வருமா? இப்படி நாம லாம்பலா ஒரு குச்சிதமான ஒரு கேள்வி எல்லாம் கேட்டுக்கூடாது. அதுக்காக தான் சொல்றார் சுவாமி தேசிகின்ற ஹஸ்தத்திர விசாரத்துல, அங்க போயாச்சுன்னாக்க திருவனந்தாழ்வான் மேல என்னத்துக்கு படுத்துட்டு இருக்கிறது? என் மேலதான் சித்தனாய் படுத்துட்டு இருக்கட்டுமே பெருமாள், நான் தான் திருவனந்தாழ்வான் கைங்கரியத்தை நான் தான் பண்ணிட்டோமே, நான் தான் பண்றேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வராதான். யார் யாரெல்லாம் என்னென்ன கைங்கரியத்துல நியமித்தவர்களாக இருந்திருக்காளோ அந்த கைங்கரியத்தை அவா பண்றதுக்கே போரும். அதுதான் தனக்கு பாக்கியம் என்று கருதி அது எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய உகப்பே தன்னுடைய உகப்பு என்று சொல்லி அவர்கள் செய்பவர்களாக இருக்கின்றனர் என்று ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அங்க போனவர்களுக்கு அந்த போட்டி மனப்பான்மையே தோணாது ஒண்ணு. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டாக்க, எந்த ஒரு கைங்கரியம் நமக்கு கிடைச்சி பண்ணாலும், எல்லா கைங்கரியத்துக்கும் பண்ணாலும், எந்த கைங்கரியம் நாம பண்ணாட்டா கூட மீதி கைங்கரியத்தினால வரக்கூடிய சந்தோஷ அனுபவம் இருக்க, அந்த அனுபவம் இவர்களுக்கும் வந்துவிடும் என்பதாக சொல்லி பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அவர் தலை கட்டுகின்றார். அப்படி பரிபூர்ண பிரம்மானுபவம் செய்கின்ற நித்தியசூரிகளோடு சூழ்ந்திருக்கின்ற அந்த எம்பெருமானை எப்பொழுது நாம் சேவிக்கப் போகிறோம் என்று அந்த எம்பெருமானை என்று இந்த ஸ்லோகத்தினாலே சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். ஹதாகில க்ளேசமலை ஸ்வபாவதஹ த்வதான குல்யைகரசைஸ்தவோஜிதைஹ க்ரிஹீததத்தத் பரிசார சாதனைஹ நிஷேவ்யமானம் சசிவைஹ யதோசிதம் அபூர்வ நானாரசபாவ நிர்பர பிரபுத்தயா முக்த விதக்கலீலயா க்ஷணானுவக்ஷிப்த பராதிகாலயா பிரஹர்ஷயந்தம் மகிஷீம் மகாபுஜம். இப்படி ஆனந்த கருட விஸ்வக்சேனனோடு நித்தியசூரிகளோடு சூழ்ந்திருக்கின்ற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய எல்லா செயல்களிலும் பிராட்டியினுடைய ஒரு ஒப்புதல், அந்த ஒப்புதல் இருந்துதான் பெருமாள் எல்லா செயல்களையும் செய்கின்றார் என்கிற விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்தினாலே சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். அதாவது
இந்த எம்பெருமானுடைய எல்லா செயல்களுமே எம்பெருமான் தான் மாத்திரம் செய்யவில்லை, பிராட்டியுடைய ஒப்புதலோடு கூட பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்து ஒத்த கருத்தை உடையவர்களாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை அடுத்த ஸ்லோகத்தினாலே சொல்லுகின்றார். ஒன்று அபூர்வ நானானுபவ இது பிராட்டிக்கு, அது தவிர என்ன விசேஷம்னா பிராட்டியை பலவிதமான ரசங்களாலே அனுபவிக்கும்படியாக உகப்பிக்கும்படியாக பண்ண வேண்டும் என்றது, அதை அனுபவிக்கணும் நாம் என்பதை தெரியப்படுத்துகின்றார். இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். சித்திரகூட்ட மலையிலே எழுந்தருள் இருக்கிற அப்ப லக்ஷ்மணர் சொல்ல வார்த்தை, அவாசு வைதேகியா கிரிசாந்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சபதே என்பதாக, நீர் இந்த சித்திரகூட்ட மலையிலே மலை முகட்டிலே பிராட்டியோடு கூட நீர் எவ்வளவு கழிப்புற முடியுமோ அந்த மாதிரி கழிப்புற்று நீர் நடந்து கொள்ள வேண்டும், நீர் இருக்க வேண்டும். அந்த சமயத்திலே முழித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் அகம் சர்வம் கரிஷ்யாமி உமக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிவிடைகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று, இதனாலேயே தனக்கு உண்டான ஒரு போக்கியத்துவத்தை அங்கு லக்ஷ்மணன் சொல்லுகின்றார். அதே மாதிரி இங்கு இருக்கின்ற நித்தியதூர்கள் எல்லோரும் பெருமாளுடைய உகப்பு மாத்திரமல்ல பிராட்டியினுடைய உகப்புக்கும் அந்த பெருமாளுக்கும் பிராட்டியும் உகப்பாக இருப்பது, பெருமாளும் சேர்ந்து பிராட்டியை உகப்பிக்கு பண்ணுவது, இவை எல்லாமே இந்த ஸ்லோகத்தினாலே சொல்லப்படுகின்றது என்று பெரியோர்களுடைய ஒரு நிர்வாகம். அபூர்வ நாரசபாப நிர்பர பிரபுத்தயா முக்த விதக்தலீலயா, இது அபூர்வமாக இருந்திருக்கிறது அப்படின்னு பிராட்டியை பத்தி சொல்லச்சே கோரத்தாழ்வான் அருளி செய்கின்றார் ஸ்ரீஸ்தவத்திலே. ரிடேயங்கலு நான்யசாஸ்திர ரசதா சாதைகர சாத்தையா என்பதாக, எஸ்யாவீட்ச முகம் ததிங்கித பராதீனோ விதத் பராதீனோ விதத்தேக்கிலம், எஸ்யாவீட்ச முகம் ததிங்கித பராதீனோ விதத்தேக்கிலம் என்பதாக சொல்லுகின்றார். அது ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டு பிராட்டியினுடைய ஒரு கதாட்சத்தை பார்க்கிறாராம். பிராட்டிய முகத்தை பார்த்துட்டு அவள் இங்கிதத்தினாலேயே முக பாவனையினாலேயே இவர் பண்ணிருக்கிறது சரி சரியில்லை அப்படின்னு ரெண்டையும் சொல்லிடுறாராம். அவளுடைய இங்கிதத்தை பார்த்து அவளுடைய முகபாவத்தை அறிந்து கொண்டு பெருமாள் எல்லாத்தையும் செய்கின்றார் என்று சொல்றார். இதுல கிரீடையங்களும் நான் யதாசிரதா சாதைகர சாத்தையா அப்படின்னார். இந்த கிரீடையில இந்த விளையாட்டுல எப்பொழுதுமே இவர்கள் இருவருக்கும் ஐக்கரசியம் இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார். அதாவது பெருமாளுக்கு பிடிச்சது பிராட்டிக்கு பிடிச்சதாக இருந்திருக்கும், பிராட்டிக்கு பிடிக்காததை மகாலட்சுமிக்கு பிடிக்காததை பெருமாள் செய்ய மாட்டார் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒருபடி மேல போறார் பட்டர். பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோசத்துல சொல்லிச்சு, தன்னுடைய காரியங்கள்லாம் அவர் பண்ணின காரியங்கள்லாம் நிரம்பெறுவது எதனால அப்படின்னா அவளுடைய ஆலோகன தானத்தினாலதானா, அங்கீகாரிகள் ஆலோகி என்பதாக சொல்லுகின்றார். நீர் சரியா இருக்குன்னு ஒரு பார்வையினால அவர் சொன்னதுனால பெருமாளே தாம் பண்ண காரியத்தை தன் ஆஹா சரி நாம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னு தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்கிறாராம். அந்த பிராட்டியினுடைய பார்வையை கொண்டு சொல்லுகின்றார். இதனால இவர்களுடைய ஒரு ஐக்கரசம் ஒரே ஒரு ஒத்த கருத்தை உடைத்தாக இருந்திருக்கிற ஒரு நிலைமை, அதை சொல்லுகின்றார். அடுத்தது இங்க பார்க்கணும், அபூர்வ நானாகார சபாவ நிர்பர பிரபத்தயா, அபூர்வ நானார சுபாவ நிர்பர பிரபத்தயா அப்படின்னு அபூர்வமாக இருந்தது நானார சுபாவம். அபூர்வம் என்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அனுபவிக்காததாக இருக்கிறது, அது அபூர்வம். பூர்வம்னா ஏற்கனவே அனுபவிச்சது, அபூர்வம்னா இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாது. இது பிரதிக்ஷணமும் இது நிச்சயமாக பார்த்திருந்தா கூட ஏற்கனவே கண்டறியாதது போல் இருந்திருக்கிறது இருக்க, அது அபூர்வம்.
நானாரசபாவ நிர்பர. நானாரசபாவம் பல பிரகாரமான ரசத்தாலும் பாவத்தாலும் நெருங்கும்படியாக இருக்கிறது, பிரபத்தையா சேர்ந்திருக்கிறது என்று அர்த்தம். ரசம் என்று சொன்ன இது இந்த சாதாரணமா ரசம் சொல்லச்சு கந்தர்வ வேதத்துல வீர சிருங்காதிகள்லாம் சொல்லப்பட்ட ரசமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சிருங்காராதி ரசங்கள் அதில் கடைசியா சொல்றது சாந்தி ரசம்னு சொல்றது. ஒன்பது ரசங்களை சொல்லி சொல்லச்சு வீர ரௌத்ர பீம பயானக ஹாஸ்ய இதெல்லாம் சொல்லச்சு. இதுல சிருங்காராதிகள் ரசங்கள் சொல்லிட்டு சாந்தின்றது ஒன்பதாவது ரசமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ரசங்கள் இது இல்ல ரசம்னு சொல்றதுனால உற்சாகம் முதலியவைகளும் சேர்ந்து சொல்றது. அந்த உற்சாகம் முதலியவைகளாலே அபூர்வமாக இருந்திருக்கிற எப்பவுமே அனுபவித்து இருந்தா கூட புதுசு புதுசாக இருக்க மாதிரியாக இருந்திருக்கிற இப்படிப்பட்ட உற்சாகங்களாலே நிர்பந்தபத்தையா அப்படின்னு வரிசையாக இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிறது பிரபத்தையா. பெருமாளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யோமாத்யதி என்று அவர் மதியாக நிற்கின்றவர்கள் அதுவே ரசம். இவருடைய அனுபவம் இருந்திருக்க அதுல ஈடுபட்டு ஒரு ஒரு சுராபானம் பண்ணவன் மாந்தியத்தை அடைந்து, ஏன்னா அந்த சுராபானம் பண்ணதுனால அவர்கள் புத்தியினுடைய செயலையே இழந்தவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அவர்கள். அந்த மாதிரி பகவத் சேவையை எம்பெருமான சேவிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாத அதையே சேவிச்சுண்டு இருக்கிறவர்களாக இருந்திருக்கவர். அந்த அப்படிப்பட்ட ரசங்களாலே நிர்பர பிரபத்தையா அது எல்லாவற்றையும் சேர்ந்து நெருங்கி சேர்ந்திருப்பதாக இருந்திருக்கிறது. அதனுடைய வழி அப்பேற்பட்ட அபூர்வ நானாரதபாவ நிர்பர பிரபத்தையா முக்த விதக்தலீலயா முக்தவிதக்தீலையாம் பராதி காலையா என்று சொல்லுகின்ற க்ஷணானுவட்சித்த பராதி காலையாம் முக்தவிதக்தில முக்தன அழகாகவும் சாமர்த்தியத்தோடு கூடியதாகவும் இருந்திருக்கிற விளையாட்டாலே என்று சொல்றார். அந்த விளையாட்டெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா க்ஷணானுவட்சித்த பராதி காலையம் ஒரு கண நேரம் இருந்திருக்க அந்த கண நேரத்திலையும் ஒரு ஏகதேசம் மாதிரி அதுலயும் கீழே பிரிச்சு கணன்றது கடைசி காலத்துல பிரிக்கச்சு அந்த கடைசியா பிரிக்கிறது. இதுல சொல்லச்சு ஜாதி சம்பத்தரம் ரித்துக்கள் அப்புறம் மாசம் பட்சம் தினம் அப்படின்லாம் சொல்லிட்டு வரச்சு அதுக்கப்புறமா யாமங்கள் யாமம் நாழிகை அப்படின்லாம் சொல்லிட்டு வரும். அந்த நாழிகைக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை வினாடி அப்படின்னு சொல்லி சொல்றது அதெல்லாம் போன பிற்பாடு. அதுக்கும் கீழே இருக்கிறது க்ஷணம். அதனுடைய ஒரு அணு அதனுடைய ஒரு ஏகதேசம் மாதிரியாக க்ஷணானுவட்சித்த பராதி காலயம் இந்த ஆயுட்காலமாக இருந்திருக்கிற பரகாலம் முதலிய மொத்தம் இருக்க இது எல்லாத்தையும் ஒரு க்ஷணம் மாதிரியாகவே போக்கடிச்சுடுறதுதான். இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டா பரார்த்தம் பரன்றது பிரம்மதேவனுடைய ஆயுள் காலம் இருக்க அது போய் பரம் என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு நாள் அந்த எம்பெருமான சேவிச்சுட்டே இருந்தாலும் கூட ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணத்துல ஒரு ஏகதேசம் போன மாதிரி போயிடுமா. இதுதான் விசேஷம். நமக்குள்ள நமக்கு நினைச்சிருக்கோம் நமக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கிற ஒரு விஷயத்த நாம செஞ்சு பார்த்திருந்தோம்னாக்கா சரி இந்த டிவியே பார்த்திருந்தோம்னா கூட வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப ஈடுபாடு உடையதாக இருந்திருக்கிற நமக்கு ஒரு பிரியமான விஷயமாக கணக்கு அதுல இருந்ததுன்னாக்க ஐயோ இவ்வளவு நாள் ஆயிடுத்தான் நாழியானதே தெரியலையே இவ்வளவு நாள் ஆயிட்டே அப்படின்லாம் யாரோ ரொம்ப நமக்கு வேண்டிய வாழ்றோட நெருக்கமானவர்களோட பேசிட்டே இருந்தோம்னாக்கா ஒன்றே இருக்கிட்டே போது போனதே தெரியல அப்படின்னு எல்லாம் நாம சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரியாக இந்த எம்பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா இது எல்லாம் இந்த உத்கிருஷ்டமான பிரம்மதேவனுடைய மானத்துல இருந்திருக்கிற பர காலத்தையே கூட அதுல எல்லாம் கூட ஆயுட்காலம் இருந்திருக்கிற பர காலத்தெல்லாம் கூட தன்னுடைய லீலையாக இருந்திருக்கிற விளையாட்டாக இருந்திருக்கிற விளையாட்டு லீலையினாலே அது எப்படிப்பட்ட லீலை என்று கேட்டால் முக்த விதக்த லீலையா என்றார். இது கொஞ்சம் வந்து அழகாகவும் இருக்கணும் சாமர்த்தியமாகவும் இருக்கணும். இது பைத்தியகார்த்தனமான விளையாட்டா இருக்கக்கூடாது சாமர்த்தியமான விளையாட்டா இருக்கணும். அது செய்யற செயல் அழகாகவும் இருக்கணும்.
அப்படிப்பட்ட முக்தவிதக லீலையிலே கணானுவ சித்த பராதிகாலையாம், ஒரு க்ஷணம் மாதிரி பரார்த்தம் வரைக்கும் இருக்கிற ஒரு காலத்தை ஒரு க்ஷணம் மாதிரியாக ஆக்கக்கூடியதாக இருந்துட்டு இதனாலே பிரஹர்ஷயந்தம் பிராட்டியை சந்தோஷப்படுத்துவதாக எழுந்தருளி இருக்கின்றார் எம்பெருவான். இப்படி பெருமாளுடைய ஒவ்வொரு செயலுமே பிராட்டிக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதுதான் அதனுடைய ஒவ்வொரு செயலின் குறிக்கோள் என்பதாக ஏற்படுகிறது. பிராட்டிக்கு சந்தோஷம் ஏற்படுத்துவது என்று சொன்னால் பிராட்டியினுடைய ஒரு கடாட்சத்தை கொண்டு இவர்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டதான எம்பெருமானுடைய ஒரு விசேஷத்தினாலே கணானுவக்ஷிப்த பராதி காலயாம் பிரஹர்ஷயந்தம் மகிஷீம், பிரிபிராட்டியாக மகாலட்சுமியை பிரஹர்ஷயந்தம் சந்தோஷிப்பிக்கின்ற அந்த எம்பெருமானை என்று சொல்றார். பிராட்டியை சந்தோஷிப்பிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திவ்ய மங்களம் விக்கிரகம் போகணும். பிரஹர்ஷயந்தம் அப்படின்னா அங்கேயும் பார்க்கணும். இந்த பிரஹர்ஷயந்தம்ன்றது இருக்க வர்த்தமான கால நிர்தேசம். கூட கணவன்கள்லாம் மனைவிகளை சந்தோஷப்படுத்துவா கல்யாணம் ஆன புதுசுல, அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் அந்த கொஞ்ச நாள்ன்றது இருக்க அவளுடைய ஒரு கர்மானுகுணமாக அது நீடிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளை சொல்லி என்ன அவளை சந்தோஷப்படுத்தி எனக்கு என்ன ஆக போறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இவரும் இவாளும் அவருக்காக எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இப்படி ஆயிடும். இது ஒரு கால விசேஷத்துல. ஆனா அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே பிரஹர்ஷயந்தம்னு சொல்லிட்டு வர்த்தமான கால நிர்தேசம், இன்னும் எத்தனையோ நாளா அவர் பிராட்டியை சந்தோஷிப்பிச்சுன்னு இருக்க, அதோட மாத்திரம் இல்ல இனிமேலும் அவர் அதுதான் பண்ண போற, பிராட்டியை சந்தோஷிப்பிக்கிறது தான் அவருடைய சொரூபமா நினைச்சிட்டு பண்ண போறவர். இப்படிப்பட்டவராக இருந்திருக்க அவர் மகாபூஜம், இப்படி சந்தோஷப்படுத்துவதற்கு இப்படி பிரகிருஷ்டமாக இருந்திருக்கிற பிரியைக்கு அதற்கு ஏற்ற மாதிரியாக இருந்திருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவராக எழுந்தருளி இருக்கின்றார் என்று பெருவாள். அந்த மகாபூஜம் என்ற பகூஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷ்ணுஜே என்று சொல்ற தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பகூஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷ்ணுஜே, பெருமாள் ஒத்தரே ஒத்தரா இருந்து 14,000 ராட்சசர்களையும் அழித்து விட்டு அவர் வருகிறாராம், பிரகாசிச்சென்று வரையறாம். அவர் தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் தம் அப்படின்ற சப்தத்துக்கு என்னன்னா அப்பேற்பட்ட ராமனை, எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா சீதை நினைச்ச மாதிரி இதுக்கு முன்ன காட்டுக்கு வரத்துக்கு முன்ன நினைச்சாள் அப்படிப்பட்ட ராமன் இல்ல, இப்போ பார்த்துட்டு இருக்கிற ராமன். சத்ருக்கள் எல்லோரையும் ஒருவனாகவே இருந்து அழித்தவனாக இருந்திருக்கிற வீர புருஷனாக க்ஷத்ரியோத்தமனான ராமனை என்று அர்த்தம். சீதை இதே சீதை வார்த்தையினாலதான் சொல்ற ஒரு வார்த்தை ராமனை சொல்ற. பெருமாள் சொல்ற, நான் வந்து தசரத சக்கரவர்த்தி என்ன 14 வருஷம் அந்த கைகேயினுடைய வார்த்தையை கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போகும்படியாக நியமனம் ஆயிருக்கு, ஆகையால 14 வருஷம் நான் காட்டுக்கு போயிட்டு வரேன். அந்த 14 வருஷமும் நீ இங்கேயே இருந்து மாமியார் மாமனார்களுக்கு மற்றும் சக்கரவாளர்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்து கொண்டு இரு, அந்த 14 வருஷம் முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற பெருமாள். ராமன் சொல்ற சீதை நடத்துல. அப்ப சீதை சொல்ற, இல்ல இல்ல நானும் உம்மோட வந்துடுறேன், என்னையும் ஆயிடும் போயிடு அப்படின்ற. அதுக்கு ராமன் பதில் சொல்ற, ஐயோ இங்க அங்க ரொம்ப காட்டுல போனா ரொம்ப கஷ்டமாச்சே, புலி சிங்கம் கரடி இதெல்லாம் இருக்குமே, அதுல இருந்து நான் போறது மாத்திரம் இல்லாத ஒன்ன வேற நான் பார்த்துட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கணுமே, இது ரொம்ப கஷ்டமாச்சே, ஆகையால நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்ப சொல்லச்சே சொன்னா சீதா பிராட்டி சொன்னாலாம் ஒரு வார்த்தை, எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேர் அப்படின்னு. ஐயோ என்ன, இப்ப போய் ஜனக்கரை போய் என்னத்துக்கு இருந்துட்டு இருக்கிற, உங்க அப்பா போய் தப்பு பண்ணுவேரா, ஜனகோ ஜனகான்னு சொல்லிட்டு ஜனகர்னு சொல்லி பெரிய மகர்ஷியாக பெரிய கர்மயோகியாக எல்லாராலையும் கொண்டாடப்படுபவராக இருந்துட்டு இருக்காரு, அவர் போய் தப்பு பண்ணுவேற, அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு என்ன சொல்றையே அப்படின்னு. இல்ல இல்ல எங்க அப்பா தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா. ஏம்மா அப்படி சொல்ற அப்படின்னா, பிரியம் புருஷ விக்கிரகம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அந்த கல்யாணம் பண்ணச்சே உண்மையிலேயே நீ பெரிய வீரன்னு நினைச்சிருந்த அவர் கல்யாணம் பண்ணிட்டே, ஆனா
ஒரு பெண்ணே புருஷனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பது போல நீ இருக்க, அத போய் தெரிஞ்சுக்காத, அவர் உனக்கு போய் என்ன அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாலாம், அச்சோ இப்படின்னு உன்னேதான் அவர் கோபம் வந்துருத்தான், சரி வா என்னோட வந்துத்துல காட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டேறான். அவர் என்ன ராவணனுடைய வீரத்தை சொல்ற, என்ன நான் உன்னோட இருந்துட்டு இருக்கச்சு எனக்கு என்னத்துக்கு பயம் இருக்கணும், அகையில நீ என்ன ரட்சிக்க வேண்டியது முடி, ஒரு சாதாரண ஒரு புலி சிங்கத்திலிருந்து கூட நீ என்ன காப்பாத்த மாட்டே, என்ன நீ அகையில நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றேன், அதுக்காக சொல்ற. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இப்ப நடந்தது இவரை ஸ்ரீயம் புருட விக்கிரகம்னு அவ சொன்னாள், அவ பார்த்து நீயே பாரு யார் ஸ்ரீ யார் புருஷன்றத நீ பாரு என்பதாக. இவர் ஒத்தராவே இருந்து 14,000 ராட்சசர்களையும் அழித்த ஒரு பெருமையை உடையவராக எழுந்தொள்ளிருக்க. இது மொத்தத்தில் பார்க்கிறார் அந்த சீதா பிராட்டி. அப்போ அவள் தம் அப்பேற்பட்ட ராமனை திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம், சத்ருஹந்தாரம் சத்ருக்களை கொன்றவர் என்பதாக சொல்லுகின்றார். இவருக்கு யார் சத்ரு இருக்கா? இவருக்கு யாருமே சத்ரு கிடையாது. அப்ப யாருக்கு சத்ரு? இவரை அணுகினவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகளுக்கு. அவர்களுடைய யாகத்தை செவ்வனே செய்ய முடிக்காமல் செய்கின்ற, அதை ஹிம்ச பண்ணுகின்ற ராட்சசர்கள் இருக்காளே, அவதான் இவர் ராமனுக்கு சத்ருக்கள். அவளுடைய யாரெல்லாம் ஆசிரித்தர்களாக இருந்திருக்காளோ, எம்பெருமானை ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்காளோ, அவளுடைய சத்ருக்கள் இவருக்கு பெருமாளுக்கு சத்ருக்கள், அவளுடைய நண்பர்கள் பெருமாளுக்கு நண்பர்கள் என்பதுதான் சாஸ்திரம். சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம், மகர்ஷிகளுக்கு சுகத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இருந்திருக்கவர் ராமன். என்ன சுகம்? இனிமே நான் என்ன தபஸ் வேணா பண்ணலாம், அந்த தபஸினுடைய தபஸுக்கு எந்த விதமான இடையூறும் வராது, விச்சித்தி வராது, நிம்மதியாக தபஸ் பண்ணலாம் என்று அவ எல்லாரும் சந்தோஷமாக தபஸ் பண்ணுவதற்கு இறங்குகின்றாளாம். அப்பேற்பட்ட அந்த ராமனை பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே, ஹிருஷ்டா வைதேகி சந்தோஷமடைந்த சீதா பிராட்டியானவள் அந்த கணவனை பரிஷஸ்வஜே அணைத்துக் கொண்டாள் என்று சொன்னார். விகட விரோபித வீரவரண என்பதாக சொல்லுகின்றார். இதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. அந்த பெருமாள், அதாவது பிராட்டி ராமனை தழுவிக்கொண்டால் அந்த உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருந்துருக்குதான். அந்த ரணமா இருந்துருக்கிற ரணம் மொத்தம் பிராட்டியினுடைய தழுவல்னால போயிடுத்து அப்படின்னு சொல்ற. இது பிராட்டியினுடைய தழுவல்னால ரணம்லாம் போகுமானா, இந்த ரணம் போல அவர் மனசுல இருந்த ஒரு ரணம் இருந்துருவார். நம்மளை பார்த்து ஸ்ரீ புருஷ விக்கிரகம்னு சொல்லிட்டாள இவள் அப்படின்ற அந்த ரணம் இருந்துருக்க, அது போகும்படியாக நான் சொன்னது தப்புதான் தப்புதான்னு சொல்ற மாதிரியாக பிராட்டி அணைத்துக் கொண்டாள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பிராட்டிக்கு பிரகர்ஷயந்தம்னு, பிராட்டிக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவராக எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்காரா? அங்க அவளுக்கு, அவளை சந்தோஷிப்பிக்கிறதே தனக்கு ஒரு தன்னுடைய செயல் என்கிற எண்ணத்தோடு எழுந்திருக்கின்ற அந்த எம்பெருமானை பிரஹரிடயந்தம் மகிழி மகாபோஜம், அதற்கு உண்டானதான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவராக அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்க, அவருடைய துணிகளை உடையவராக வந்து எழுந்தருளி இருந்திருக்க, அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம் சேவிக்கப் போகிறோம் எப்பொழுது என்பதை சொல்லுகின்றார். அது அணிமான தடவரை தோளாலே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். அந்த பிராட்டியை உகப்பிக்க கூடியதாக இருந்திருக்கிற தோல், அதிலேயும் தேவப்பெருமாள் திருவரங்கு தமுதனார் மங்களாசாசனம் சொல்லும் பண்ணும் பொழுது, காண்டகள் தோழன்னல் தன்னத்தையோர் அருகழலினை கீழ் புகுண்டவன், ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஏண்டு பல்லியோ நிகழ்தோருழல்வோம், காண்டகு தோழன்னல் தென்னத்தையூர் கழலினை கீழ் பூண்டவன் பாளன் என்று ராமானுஜர் சொல்கின்றார். என்ன பெருமாள், அவர் தேவ பெருமாளுடைய ஒரு காம்பீரியத்தை சேவிக்கணும், அவருடைய தோல் அழக சேவிக்கணும், அதுல மயங்கிட்டவரா
எப்பவுமே எம்பெருமானாருக்கு ஆராத்திய தேவதையாக எழுந்தருளி இருந்தவர் தேவப்பெருமான் தான் என்று குருபரம்பரையிலே சொல்லப்படுகிறது. இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அந்த தோல் அழகு, எம்பெருமானுடைய தேவப்பெருமானுடைய தோல் அழகு. ரங்கநாதனுக்கு திருக்கண்கள் அழகு, சுவாகதோதார நேத்திரம் என்று மங்களாச்சாரம் செய்கின்றார் சுவாமி தேசிகன். தேவப்பெருமானுக்கு தோல் அழகு, அந்த மாதிரியான மகாபுஜத்தை காட்டியே சந்தோஷிப்பிருக்கக்கூடிய மகாபுஜத்தையுடைய அந்த எம்பெருமானை எப்பொழுது சேவிக்கப் போகிறோம் என்பதை சொல்லுகின்றார். இப்படியாக இன்றைய தினத்திலே நித்தியசூரிகளுடைய பருஷத்தில் உண்டோடு கூடியிருக்கிற எம்பெருமானையும், பிராட்டியை சந்தோஷிப்பிக்கின்றவனாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் எப்பொழுது சேவிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற ஆளவந்தாரருடைய சீருக்தியிலே 43வதாகவும் 44வது இருக்கிற ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை யசாமதி அடியேன் விஜயாபனம் பண்ணினேன். அப்பேற்பட்ட எம்பெருமானுடையவும் பெரிய பிராட்டியாருடையவும் அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹா.